பழைய சாதாரண ஒரு இங்கிலீஷ் படத்தை தமிழில் டப் பண்ண மாதிரி இருக்குது. கடைசி ஒரு 20 நிமிஷம் ஓகே, அதில் கான்சென்ட்ரேட் பண்ணியிருந்துருக்கலாம். என்னெல்லாம் தூங்கிட்டான் பின்னாடி உட்காந்துட்டு. கொரோனா வந்துட்டு ஸ்டோரி மட்டும் கொஞ்சம் இது பண்ணியிருந்தேன். தலைவர் எடுத்தோடனே கன் எடுத்து டம்மு டம்முன்னு கடைக்கிறாரெல்லாம் போட்டு தெளிகிறாரு. ஃபுல் ஆக்ஷன் தான் படம். ஸ்டார்டிங்லேருந்து 2-2.5 மணி நேரம் ஆக்ஷன் தான். லைட்டாக கொஞ்சம் புரியலை, பட் ஸ்டில் ஓகே. இந்த படத்தில் ஒன்றும் கிடையாது, இங்கே ஏதோ ஒரு 35 நாள் ஹாய் திஸ் இஸ் மன்னா, லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் நியூஸ் 10 தமிழ். பழைய சாதாரண ஒரு இங்கிலீஷ் படத்தை தமிழில் டப் பண்ண மாதிரி இருக்குது. பெரிய ஆர்டிஸ்ட்டும் யாரும் இல்லை. மன்சூர் காலிக்கான் ஒரு சீனும் ரெண்டு சீனும் வர்றாங்க, அவ்வளோதான். விசித்ரா ஒரு சீன் வர்றாங்க, கிருஷ்ணா ஒரு 5-6 சீன் வர்றாங்க. கிட்டத்தட்ட 7-8-9 ஃபைட் இருக்குது. கதை ஒன்று ஒன்றும் சொல்கிற மாதிரி இல்லை. கடைசி ஒரு 20 நிமிஷம் ஓகே, அதில் கான்சென்ட்ரேட் பண்ணியிருந்துருக்கலாம். என்னெல்லாம் தூங்கிட்டான் பின்னாடி உட்காந்துட்டு. இல்லை அது அப்படியே அவர் வந்து ஹாலிவுட்லேருந்து ஜான்விக் தான் ட்ரை பண்ணியிருக்காரு, அது பெருசாக இங்கே எதுவாகல. அது மாதிரியே இங்கே பண்ணியிருக்க பார்த்தாரு, தூங்கிட்டான் பின்னாடி உட்காந்துருது. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஹீரோவா? அவர் ஹைட் ஃபிசிக்லாம் ஓகே தான், வாய்ஸ் தான் அவர் வேற யாரோ பேசின மாதிரி இருந்தது. அவர் தான் பேசியிருக்காரா இல்லை எதாவது பண்ணியிருக்காங்கன்னு தெரியல, கொஞ்சம் இதுவாக இருந்தது. ஜிவிஎம் அதுக்கப்புறம் தான் வந்தேன். ஆக்சுவலி டைரக்ஷன் நல்லா தான் இருந்துச்சு, அது குறை இல்லை. ஸ்டோரி ஓகே, நிறையா படத்தில் இந்த ஸ்டோரி பார்த்த மாதிரியே இருக்குது. புதுசாக ஸ்டோரி இருக்க மாதிரி எனக்கு தோணலை. கனெக்ட் ஆச்சா படத்தில்? இல்லைன்னு சொல்லுவேனே. ஓகே, அவர் ஆக்டிங் நல்லா இருந்துச்சு, ஆக்டிங்லாம் எல்லாம் பக்காவாக இருந்துச்சு, டைரக்ஷன் பக்காவாக இருந்துச்சு. நான் குறைன்னு சொல்கிறது மியூசிக் சூப்பராக இருந்துச்சு. கொரோனா வந்துட்டு ஸ்டோரி மட்டும் கொஞ்சம் இது பண்ணியிருந்துக்கலாமான்னு தோணுது. படம் வேறு லெவல் ப்ரோ, ஒர்த்து தான் படம். அதாவது என்ன சொல்லணும் அப்படின்னா, ஃபைட்டே ஃபைரிங்கு தான், ஃபுல்லாக ஃபைட் சீக்வன்ஸு ஃபைரிங்கு. என்ன தலைவர் எடுத்தோடனே கன் எடுத்து டம்மு டம்முன்னு கடைக்கிறாரெல்லாம் போட்டு தெளிகிறாரு. படம் அவருக்கு ஃபஸ்ட்டு படம், ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் இதான் ஃபஸ்ட்டு படம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. பட் அவங்க ஆக்டிங் பார்க்கும்போது இது ஃபஸ்ட்டு படம் மாதிரி தெரில, அவங்க நிறையா பண்ணியிருப்பாங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. பட்டு ஒருத்தர் நல்லா எல்லாருமே பார்க்கலாம், ஃபேமிலியாகவும் பார்க்கலாம், சிங்கிள்ஸ் பார்க்கலாம், லவ்வர்ஸு ஜோடியாவது பாருங்கள், படம் நல்லாயிருக்கும். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, படத்தில் வந்து ரொமான்ஸ் சீன்ஸ் ரொமான்ஸும் சரி, ஃபைட் சீக்வன்ஸும் சரி, எல்லாமே வந்து என்டர்டைன்மெண்ட்டாக போயிடுது. படம் ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரையும் போரே அடிக்காமல் போகும் உங்களுக்கு. அவரோட யூஷுவல் மூவிஸ் மாதிரி இல்லாமல் இது ஃபுல் ஆக்ஷன் தான் படம். ஸ்டார்டிங்லேருந்து 2-2.5 மணி நேரம் ஆக்ஷன் தான். ஸ்டோரி வந்து எல்லாம் மரியாதை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. அது வந்து ஒரு இளைஞர்களுக்கான படமாக தான் இருக்குது. ஃபேமிலி பார்க்க முடியாது, ஃபேமிலி அசியமாகலாம் ஒன்றும் இல்லை, ஆபாசங்கிறது இல்லை. படம் போல ஒரு ஸ்பீடாக ஒரு படம் போல த்ரில்லிங்காக இருக்குது, ஃபுல்லாக ஆக்ஷன் பண்ணியிருக்கேன். இல்லை டிஃப்ரெண்டாக இருக்குது, இல்லை அப்படிலாம் இல்லை. ஒரு கான்ட்ராக்ட் கில்லர், மெயின் கில்லர், மெயின் ஹீரோ. அவள் திடீர்னு ஒரு நாள் ஒரு டெடெக்ஸ் ப்ரோக்ராமில் ஒரு பொண்ணை பார்த்து அவளை லவ் பண்ணுறான். அவளுக்கு யாரோ எனிமீஸ் இருக்கார் லண்டன்னு, அங்கே இங்கே வேறு கண்ட்ரியில் இங்கே எல்லாம் அவங்கள நிறைய பேர் ஃபாலோ பண்ணிட்டு இருப்பார். நான் உன்னை காப்பாற்றுறேன், உன்னை காப்பாற்றுறது தான் நான் உன்னால் உயிரோடு இருப்பேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அவளை எல்லாம் எங்கே பார்த்தா காப்பாற்றிட்டே இருப்பாங்க அப்படி எல்லாம் இருக்குது. ரொம்ப சாதாரண ஒரு விஸ்காம் ஸ்டூடெண்ட், ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்டு எவ்வளோ சுமாராக எடுத்திருப்பாரோ ஒரு படம் அந்த மாதிரி இருக்குது. அவ்வளோ சீக்வன்ஸ் தான் இதில் மெயினாகவே நல்லாயிருக்கு, ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க, ரொம்ப ரியலிட்டியாக இருக்கும் எல்லாம். இப்போ இதில் வந்து மியூசிக்லாம் வந்து கௌதம் மேனன் பாட்டு கொஞ்சம், ஆமாம் இதில் அதுவும் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க, கரெக்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் மியூசிக் ரெண்டுமே நல்லாயிருக்கு, சவுண்ட் சாங்ஸ் எல்லாமே நல்லாயிருக்கு. அந்த ஒர்த்தா ஆ படம் ஒர்த்து லைட்டாக கொஞ்சம் புரியலை, பட் ஸ்டில் ஓகே தான். பாட்டு ஒரு பாட்டு இருந்துச்சு, பட் பிஜிஎம்லாம் நல்லா இருந்துச்சு. கதை எனக்கு புரியல ப்ரோ, சீரியஸாக சொல்லணும்னா நிறைய ஒருத்தரை காப்பாற்றுறாரு, அது ஹீரோயின்னு, அதுக்கு ஒரு பேக் ஸ்டோரி அவ்வளோதான். மற்றபடி எதுவும் போயிடுச்சு, ஃபைட்டு சீன்ஸு ஸ்க்ரீன் பிளேலாம் நல்லா இருந்துச்சு, போயிடுச்சு. பட் ஆனால் படம் ஸ்டோரியாக ஒரு மாதிரி கனெக்டட் தான் நினைக்கிறேன், நாட் ஷுர் ப்ரோ. அதெல்லாம் இல்லை 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 இல்லை. கதை வந்து மூவ் ஆகுறதே உங்களுக்கு தெரியாது, அந்த அளவுக்கு கதை போகுது.
இல்லை அந்த அளவுக்கு இல்லை. கௌதம் வாசுதேவன் படத்தில் வந்து எல்லா இடத்துலையும் ஒரு ஒரு இது வைப்பாப்புல, என்னன்னா நான் வந்து உன்னோட நெஞ்சில் சாஞ்சிக்கணும், நான் வந்து உன்னோட மடியில் சாஞ்சிக்கணும் அப்படின்னு. அதே மாதிரி இந்த படத்துலேயும் வந்து ஒரு சின்ன ஒரு இது வச்சுருக்காரு, நான் வந்து செத்தாலும் உன் மடியில் தான் சாகணும் அப்படின்ற அந்த வார்த்தையை அதே மாதிரி இதுலேயும் விட்டுருக்காப்புல. ஸோ ஹீரோ வந்து ஆக்டிங் எப்படி ஜெயிச்சுட்டாப்புல சின்ன ரோலை பண்ணிட்டு இருந்தா அப்படி அப்பா கரெக்டான காம்பினேஷன். ஐஸ்வரி கணேஷ் கௌதம் வாசுதேவன் பையன் வின்னுதான் ஜெயிச்சிட்டான். இந்த படத்தில் ஒன்றும் கிடையாதுங்க, ஏதோ ஒரு 35 நாள் 40 நாள் ஃப்ரீயாக இருக்கிறேன், இந்த டேட்டில் எதான போய் ஷூட் பண்ணிட்டு வந்துடலாம், ஃபாரின் கண்ட்ரியில் இங்கே போய் ஷூட் பண்ணிட்டு வந்துடலான்ட்டு ஏதோ பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி கதை ஒன்றும் இல்லைங்க. பேக்ரவுண்ட் ஓகே, பாட்டெல்லாம் எதுவும் கனெக்ட் ஆகுது ப்ரோ? பாட்டெல்லாம் இப்போ கௌதம் மேனன் படம் மாதிரி பாட்டெலாம் இல்லை, பேக்ரவுண்ட் மியூசிக் நல்லா இருந்துச்சு. வராது அந்த ஃபீலும் வராது, தமிழ் படம் ஃபீலும் வராது, ஏதோ பழைய இங்கிலீஷ் படத்தை தமிழில் டப் பண்ணி போட்ட மாதிரி இருக்கு. நியூஸ் 10 தமிழ் சேனலுக்கு லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.